ஹாய், இன்றைக்கி வந்து நம்ம ஹேக் த பாக்ஸ் பேஸ்டியன் அப்படிங்கிற மிஷினை வந்து எப்படி சால்வ் பண்ணோன்னு பார்க்கலாம். ஸோ இது நான் சால்வ் பண்ணி ஆல்மோஸ்ட் 2 to 3 months ஆகிடுச்சு. நான் மறந்தே போயிட்டேன் அதை எப்படி சால்வ் பண்ணேன்னு. ஸோ மறுபடியும் நான் சால்வ் பண்ணி எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுட்டு இருக்கேன். ஸோ பேஸ்டியனோட ஐபி அட்ரஸ் வந்து 10:10:10:134. ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஹேக் த பாக்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா, லேப்ஸில் வந்து இந்த ஆக்சஸ் அப்படிங்கிற மெனுக்கு கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து கனெக்ஷன் பேக் அப்படின்னு இருக்கும். ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா டவுன்லோட் ஆகிடும். ஸோ டவுன்லோட் ஆனது ஒரு ஓப்பன் விபிஎன் ஃபைல். ஸோ இதை வந்து ஓப்பன் விபிஎன் டூலால் மட்டும்தான் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இங்கே இருக்க இது வந்து டாட் ஓப்பன் ஓவிபிஎன் எக்ஸ்டென்ஷனில் இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து இதை வந்து நோட் பேட் ப்ளஸ் ப்ளஸ் ஓப்பன் பண்ணி இதை நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு என்னுடைய பக்கத்தில் இருக்கிற டெஸ்க்டாப்பில் வந்து நான் வந்து காலி ரன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இங்கே வந்து நான் அதை சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ சேவ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இந்த விபிஎனுக்கு கனெக்ட் பண்ணோன்னா, நீங்கள் வந்து ஓப்பன் விபிஎன் அப்படின்ற ஒரு கமாண்ட் வந்து யூஸ் பண்ணோம். அப்புறம் இதுக்கு இன்புட் வந்து உங்களுடைய ஓவிபிஎன் ஃபைல் இப்படி கொடுத்துட்டிங்கன்னா கனெக்ஷன் வந்து எஸ்டாப்ளிஷ் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி உங்களுடைய ஐபி கான்ஃபிக், அதாவது ஐபி அட்ரஸை பார்த்தீங்கன்னா வெறும் இத்தர்நெட் அப்புறம் லூப் பேக் மட்டும் தான் இருக்குது. லூப் பேக் வந்து உங்களுடைய ஐபி, இத்தர்நெட்டில் வந்து உங்களுடைய லோக்கல் ஐபி. ஏன்னா இது வந்து நான் வர்ச்சுவல் மிஷினில் ரன் பண்ணிகிட்டு இருக்கேன் காலி. ஸோ அதனால் 10.அட்ரஸில் இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் விபிஎன் கனெக்ஷன் வந்து எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆகிடுச்சு. ஸோ எஸ்டாப்ளிஷ் ஆனது வந்து இனிஷியலைசேஷன் சீக்வன்ஸ் கம்ப்ளீட்டடுன்னா நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஹேக் த பாக்ஸ் நெட்ஒர்க் வந்து கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ இப்போ வந்து நீங்கள் ஐஎஃப் கான்ஃபிக் பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து டனல் ஜீரோன்னு புதுசாக ஒரு இன்டர்ஃபேஸ் வந்து ஆட் ஆயிருக்கு. ஸோ இந்த இன்டர்ஃபேஸ் மூலிமா 10.10.13.216 அப்படிங்கிற ஐபி வந்து நம்மளுக்கு அசைன் ஆயிருக்கு. அதாவது 10.10.13 நெட்ஒர்க்கில் இருக்கும். ஸோ இங்கே வந்து பேஸ்டியன் அதோட ஐபி வந்து 10.10.134. ஸோ இதை வந்து நம்ம பிங்க் பண்ணி பார்த்துக்கலாம் ரீச்சபிளாக இருக்கான்னு. ஸோ பிங்க் பண்ண சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இப்போ வந்து ஹேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நான் எப்போவுமே ஒரு டைரக்டரி வந்து க்ரியேட் பண்ணி வச்சுப்பேன், பேஸ்டியன். ஸோ எப்போவுமே ஒரு மிஷினை வந்து நான் எப்படி அப்ரோச் பண்ணுவேன்னா, எப்போவுமே ஃபஸ்ட் ஸ்டெப் வந்து எனியூமரேஷன். எனியூமரேஷன்னா என்மேப். ஸோ என்மேப் வந்து யூஸ்வலாக நான் வந்து ஃபாஸ்ட் போர்ட் ஸ்கேன் பண்ணுவேன் எப்போவுமே. இந்த எஃப் ஆப்ஷன் என்ன பண்ணோம்னா, ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக, அதாவது சர்வீசஸ் வந்து ரொம்ப காமன் சர்வீஸ், ரொம்ப காமன் போர்ட்ஸ், இதெல்லாம் எது எது இருக்குது அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் எஃப்ஐ வச்சு. ஸோ இதை வந்து யூஸ்வலாக நான் வந்து ஓஎன் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுப்பேன். இது வந்து அவுட்புட் ஃபார்மேட், அதாவது நார்மலாக இந்த அவுட்புட்டை வந்து ஒரு ஃபைலுக்கு சேவ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இதை நான் வந்து என் மேப் ஃபாஸ்ட் ஸ்கேன் அப்படின்ற டெக்ஸ்ட் ஃபைலில் வந்து சேவ் பண்ணிக்குவேன். ஸோ சேவ் பண்ணாமல் நான் வந்து அப்படியே ரன் பண்ணுறேன். ஃபாஸ்ட் ஸ்கேன் பார்த்திங்கன்னா எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நம்மளுக்கு வந்து அவுட்புட்டை வந்து வந்திருக்கு. இங்கே பார்த்திங்கன்னா எஸ்எஸ்ஹெச் சர்வீஸ் இருக்குது, எம்எஸ்ஆர்பிசி இருக்குது, நெட்பயர்ஸ் இருக்குது, மைக்ரோசாஃப்ட் டிஎஸ் இருக்குது, அதாவது எஸ்எம்பி. ஸோ இந்த போர்ட்டெல்லாம் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டான போர்ட்டு, ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டான சர்வீஸ் இது. ஸோ அதனால தான் இது வந்து ரொம்ப சீக்கிரமாக எனிமரேட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த எஸ்எம்பி போர்ட் இருந்தாலே ஒரு அட்டாகர்ஸ்க்கு வந்து ஒரு அட்டாக்கிங் பாயிண்ட், ஒரு என்ட்ரி பாயிண்ட் தான் இருக்குது 445 போர்ட் வந்து. யூஸ்வலாக இந்த 445 இருக்காது, 138 இருக்காது, வெறும் போர்ட் 80 இருக்கும், இல்லை சில சமயம் எந்த போர்ட்டுமே ஓப்பனில் இருக்காது, -F ஆப்ஷன் யூஸ் பண்ணி பார்த்தா. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் நான் வந்து எல்லாம் போர்ட் ஸ்கேன், அதாவது சிங் ஸ்கேன் வந்து பண்ணுவேன். ஸோ இந்த -P -Dash என்ன பண்ணோன்னா, 65535 போர்ட்ஸை வந்து சிங் ஸ்கேன் மூலயமா எல்லாமே ஸ்கேன் பண்ணி எந்தெந்த போர்ட்ஸ் ஓப்பனில் இருக்குது அப்படின்னு நம்மளுக்கு தெரிய வரும். ஸோ இந்த ஸ்கேன் மட்டும் இல்லாமல் நான் வந்து யூஸ்வலாக சிங் ஸ்கேன் கூட -SC -SV அப்படிங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணுவேன். -SC வந்து டிஃபால்ட் ஸ்கிரிப்ட்ஸை ரன் பண்ணோம், அதாவது இங்கே எஸ்எம்பி சர்வீஸ் ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ இதுக்கு தேவையான டிஃபால்ட் எக்ஸ்ப்ளாய்ட்ஸு அதெல்லாம் ரன் பண்ணணுன்னா எஸ்சி வந்து ரன் ஆகும்.
இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹெச்டிடிபி ரன் ஆச்சுன்னா அந்த ஹெச்டிடிபி எனிமரேஷன் அந்த ஹெச்டிடிபி மெத்தட்ஸ் எல்லாம் செக் பண்ணோன்னா அதுக்கு நீங்கள் வந்து எஸ்சி ஆப்ஷன் யூஸ் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாம் அப்ளை ஆகிடும் அந்த பர்டிகுலர் போர்ட்டு அந்த பர்டிகுலர் சர்வீஸ்க்கு. ஸோ ஐஃபோன் எஸ்சி எஸ்வி வெர்ஷன் வந்து இந்த சர்வீஸ் வந்து எந்த வெர்ஷன் அதாவது அந்த வெர்ஷன் நம்பர் எல்லாம் என்ன அது கண்டுபிடிக்கிறதுக்கு எஸ்வி ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இத்தனை ரன் பண்ணி நான் வந்து மறுபடியும் என் மேப் ஃபுல் ஸ்கேன் அப்படிங்கிற ஃபைலில் வந்து நான் வந்து ஸ்டோர் பண்ணுவேன். யூஸ்வலாக இந்த ஸ்கேன் வந்து எல்லா பொருட்களையும் ஸ்கேன் பண்ணுறதுனால இது வந்து ரொம்ப டைம் எடுத்துக்கும், அதாவது ஒரு 5-10-15 மினிட்ஸ் கூட ஆகலாம். ஸோ அதனால் நான் வந்து சேவ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து நான் இப்போ கேட் பண்ண போகிறேன், என் மேப் ஃபுல் ஸ்கேன் டாட் டெக்ஸ்ட். ஸோ அந்த அவுட்புட் வந்து இப்படி தான் இருக்கும் நான் ப்ரீவியஸாக காமிச்ச கமாண்டு. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா போர்ட் 22க்கு தேவையான டிஃபால்ட் ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாம் ரன் பண்ணி அந்த வெர்ஷனும் கண்டுபிடிச்சிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா ஓப்பன் ரிசர்ச் வெர்ஷன் வந்து ஃபார் விண்டோஸ். ஸோ இதனால் நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா ரிமோட்டில் இருக்கிற மிஷின் வந்து ஒரு விண்டோஸ் மிஷின். அப்புறம் ஓப்பன் ரிசர்ச் வெர்ஷன் வந்து ப்ரோட்டோக்கால் 2.0 யூஸ் பண்ணுறாங்க. ஸோ கண்டிப்பாக இது வந்து வல்னரபிளே கிடையாது. யூஸ்வலாக சில வெர்ஷன்ஸ் எல்லாம் ஓப்பன் ரிசர்ச்சில் வல்னரபிள், இந்த 1.6 அதுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் நிறைய வல்னரபிலிட்டிஸ் இருக்குது, லைக் ஹார்ட் பிளேடெல்லாம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ப்ரோட்டோக்கால் 2.0 இருக்கிறதுனால நம்மளால் ஒரு அட்டாக்கும் பண்ண முடியாது. MSRPC-க்கும் நம்மளுக்கு அவ்வளோ ஒன்றும் இன்ஃபர்மேஷன் இல்லை. ஸோ நெட் பயோஸும் ஒன்றும் இல்லை. இங்கே 445 வந்து ஒரு ப்ராமிசிங்கான போர்ட், இது ப்ராமிசிங்கான சர்வீஸ் வந்து SMB சர்வீஸ் அது. ஸோ அதுக்கு தேவையான டிஃபால்ட் ஸ்கிரிப்ட்ஸ் அதாவது SMB OS டிஸ்கவரி வந்து ஸ்கிரிப்ட் வந்து ரன் ஆயிருக்கு. ஸோ அதோடைய இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்திங்கன்னா OS வந்து ஒரு விண்டோஸ் சர்வர் அப்படின்னு தெரிய வருது. கம்ப்யூட்டர் நேம் வந்து பேஸ்டியன், அதாவது கம்ப்யூட்டர் நேம் வந்து எதுனா விண்டோஸில் வந்து நீங்கள் ப்ராப்பர்ட்டிஸில் போய் பார்த்தீங்கன்னா உங்கள் கம்ப்யூட்டருக்கு ஒரு நேம் இருக்கும். ஸோ அந்த கம்ப்யூட்டர் நேம் வந்து இங்கே வந்து நம்மளுக்கு அவுட்புட் வந்திருக்கு. அதே மாதிரி நெட் பயோஸ் நேம் வந்து பேஸ்டியன், இது வந்து ஒரு ஒர்க் குரூப்புக்கு சேர்ந்துருக்கு. அந்த ஒர்க் குரூப்புடைய நேம் வந்து ஒர்க் குரூப். யூஸ்வலாக இங்கே வந்து வேறு பேரெல்லாம் இருக்கும். ஸோ இங்கே வந்து இந்த மிஷினுக்கு வந்து இங்கே ஒர்க் குரூப் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. அப்புறமா SMB செக்யூரிட்டி மோடு இருக்குது. இங்கே வந்து அக்கௌண்ட் யூஸர் வந்து கெஸ்ட்டுன்னு இருக்குது, ஆத்தன்டிகேஷன் லெவலில் வந்து யூஸர். ஸோ அதே மாதிரி செக்யூரிட்டி மோட் 2.0, இங்கே வந்து 2.0 மெசேஜ் சைனிங் எனேபிள்டு இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ SMB-யை வந்து எனிமரேட் பண்ணுறதுக்கு இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட்டுக்கு போகிறோம். ஸோ இன்னொரு டேப் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ யூஸ்வலாக SMB-யை எனிமரேட் பண்ணுறதுக்கு நிறைய கமெண்ட்ஸ் இருக்குது கலையில். ஸோ SMB அப்படின்னு கொடுத்துட்டு டேப் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இவ்வளோ கமெண்ட்ஸ் இருக்குது SMB-க்கு தேவையானது. நான் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுறது வந்து SMB கிளைண்ட்டு, அப்புறம் SMB மேப்பு. SMB மேப்புக்கு செப்பரேட்டாக அதுக்கே ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கிற ஃபீச்சர்ஸும் இருக்குது. SMB கிளைண்ட்டு கூட செப்பரேட்டாக அதுக்கே தேவையான அட்வான்டேஜஸும் டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்குது. நான் ஃபஸ்ட்டு எது யூஸ் பண்ணுவேன்னா SMB மேப் தான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். SMB மேப் -H வந்து ஹோஸ்ட்னால் நம்ம வந்து ஐபி அட்ரஸ் வந்து கொடுப்போம். ஐபி அட்ரஸ் வந்து 10.10.10.34. ஸோ இப்படி கொடுத்த உடனே பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. ஸோ ஃபைண்டிங் ஓப்பன் SMB போர்ட்ஸ் அத்தன்டிகேஷன் எரர் அப்படின்னு வருது. ஸோ இது ஏன் வருதுன்னா நம்ம அதுக்கு வந்து ஒர்க் குரூப் ஆப்ஷன் வந்து நம்ம வந்து அதுக்கு கொடுக்கணும். ஒர்க் குரூப் அதாவது அந்த ஆப்ஷன் கொடுக்காதனால நம்மளுக்கு வந்து அத்தன்டிகேஷன் எரர் வருது. ஸோ இதுக்கு வந்து நம்ம -D ஒர்க் குரூப் அப்படின்னு கொடுக்குறோம். இது நான் ஏன் இங்கே ஒர்க் குரூப்னு கொடுத்துருக்கேன்னா என் மேப்பில் நம்மளுக்கு இங்கே ஒர்க் குரூப் வந்து ஒர்க் குரூப் அப்படின்னு இருக்குது. ஸோ அதனால தான் நான் இங்கே வந்து -D ஒர்க் குரூப்னு கொடுக்குறேன். அதே மாதிரி இப்போ நான் வந்து என்டர் கொடுக்குறேன். இன்னும் ஸ்டேட்டஸ் வந்து ஆக்சஸ் டினைடில் தான் இருக்குது. ஸோ SMB மேப்பை வச்சு நீங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்ட் கூட சென்ட் பண்ணலாம். யூஸ்வலாக யூசர் நேம் வந்து நம்மளுக்கு தெரியல, இப்போ வரல எந்த யூசர்ஸ் இருக்காங்கன்னு ரிமோட்டில் நம்மளுக்கு தெரியல. ஸோ பேசிக்காக நான் வந்து ரூட் இல்லைனா அட்மினிஸ்ட்ரேட்டர், ஏன்னா இது ஒரு விண்டோஸ் மிஷின், ஸோ அட்மினிஸ்ட்ரேட்டர் இப்படியெல்லாம் நான் ட்ரை பண்ணுவேன். ஸோ SMB மேப்புக்கு வந்து யூசர் வந்து கரெக்டாக தான் இருக்கணுன்ற அவசியம் இல்லை. நீங்கள் இங்கே எந்த யூசர் கொடுத்தாலும் ஒர்க் ஆகும். அதாவது XYZ blah blah கொடுத்தாலும் SMB மேப் வந்து உங்களுக்கு ரிமோட்டில் இருக்கிற ஷேர்ஸ் எல்லாம் உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 4 ஷேர்ஸ் இருக்குது. ஒன்று வந்து அட்மின், பேக்கப்ஸ் இருக்குது, சி இருக்குது, ஐபிசி இருக்குது. அதுபோக பர்மிஷன்ஸ் கூட என்ன இருக்குன்னு தெரிய வருது SMB மேப்பால். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா அட்மின் அப்படிங்கிற ஷேர் வந்து நம்மளுக்கு ஆக்சஸ்ஸே கிடையாது, ரீடும் பண்ண முடியாது, ரைட்டும் பண்ண முடியாது. ஆனால் இங்கே பேக்கப்ஸ் அப்படிங்கிற ஒரு ஷேர் இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா ரீட் அண்ட் ரைட் பர்மிஷன்ஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நம்ம அதை நோண்டியே ஆகணும். அப்புறமா நெக்ஸ்ட்டு வந்து சி, அப்புறம் ஐபிசி இருக்குது.
சி நோ ஆக்சஸில் இருக்குது, இது வந்து ரீட் ஒன்லி இருக்குது. உங்களுக்கு ஷேர்ஸ் அப்படின்னா என்னென்னு தெரியலன்னா, விண்டோஸில் வந்து நீங்கள் வந்து ஃபைல்ஸு ட்ரைவ்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணலாம். ஸோ இன்னும் கொஞ்சம் கிளியராக சொல்லணும்னா, இப்போ ஒரு ஃபோல்டருக்கு போகிறீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் டி. ஸோ என்னுடைய டி ட்ரைவுக்கு போய்ட்டு நான் இத்தகைய ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் இப்படி போயிட்டு ஷேரிங்கில் போயிட்டு ஷேர் கொடுத்தேன்னா, இந்த ஃபோல்டரை வந்து நெட்ஒர்க்கில் இருக்கிற யாருன்னா கனெக்டாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த சாஃப்ட்வேர்ஸ் அப்படிங்கிற ஃபோல்டரை வந்து அவங்களுக்கு தெரியும். இது வந்து எஸ்எம்பி மூலமாக தான் நடக்கும். ஸோ இப்படி தான் ஃபைல் ஷேரிங் வந்து எனேபிள் பண்ணுறோம், ட்ரைவ் கூட ஷேர் பண்ணலாம். ஸோ அதை தான் இந்த மிஷினில் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் நம்ம எஸ்எம்பி மேப்பை வச்சு இந்த ஷேர்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்க முடியுது. ஸோ பேக்கப்ஸ் வந்து ப்ராமிசிங்காக இருக்குது. ஆனால் உங்களுக்கு வந்து நான் எஸ்எம்பி கிளைண்ட் டூல் பார்த்திங்கன்னா சொல்ல போகிறேன். எஸ்எம்பி கிளைண்ட் சேம் எஸ்எம்பி மேப் மாதிரி தான், ஹைஃபன் எல் ஆப்ஷன் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி 10.10.10.134. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா எஸ்எம்பி கிளைண்ட் வந்து டீஃபால்ட்டாக ஒர்க் குரூப் அப்படிங்கிற நேம் எடுத்துக்கிட்டு ரூட் பை டிஃபால்ட்டாக இதுவே ரூட் அப்படின்னு ஒரு யூஸரை வந்து சஜஸ்ட் பண்ணிக்குது. ஸோ பாஸ்வேர்டு எனக்கு தெரியாது அப்படின்னு என்டர் தட்டுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஷேர் நேம் ஏன்னா டைப்பு கமெண்ட்ஸும் தெரியுது. ஸோ இது வந்து எஸ்எம்பி கிளைண்ட்டோடைய யூனிக் அவுட்புட்னு சொல்லலாம். எஸ்எம்பி மேப்புக்கு கம்பேர் பண்ணி பார்த்தா எஸ்எம்பி கிளைண்ட்டில் இன்னும் முக்கியமான ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஹெல்ப்பு, நீங்கள் நிறைய ஆப்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கணுன்னா ஹெல்ப் டாக்குமெண்ட்டை வச்சு பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ் எல்லாம் ரன் பண்ணலாம் எனக்கு தெரிஞ்சு. ஐபி அட்ரஸ் கர்பரஸ் ஆதென்டிகேஷன் பண்ணலாம், என்டி ஹேஷும் சப்ளை பண்ணலாம். இதெல்லாம் கொஞ்சம் யூனிக்காக இருக்குது எஸ்எம்பி மேப்க்கு கம்பேர் பண்ணி பார்த்தா. ஸோ எஸ்எம்பி மேப்போடைய ஃபீச்சர்ஸை வந்து பார்க்கலாம். எஸ்எம்பி மேப்பை பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணலாம் ஒரு பர்டிகுலர் ஃபைலில், ஏன் நீங்கள் அப்லோட் பண்ணலாம், டிலீட் பண்ணலாம், அப்புறம் வேறு என்ன பண்ணலாம், ரிகர்சிவாக டைரக்டரிஸை லிஸ்ட் பண்ணலாம், ஒரு பர்டிகுலர் டைரக்டரியோட கண்டென்ட்ஸையும் நம்ம பார்க்கலாம். அதுபோக கமாண்டும் எக்ஸிக்யூட் பண்ணலாம் ரிமோட் சிஸ்டமில் ஐஃபன் எக்ஸ் ஆப்ஷனை வச்சு. ஸோ இப்போ வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எஸ்எம்பி மேப்பை வச்சு பார்த்தா பேக்கப்ஸ் அப்படிங்கிற டைரக்டரி வந்து ரொம்ப ப்ராமிசிங்காக இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம இப்போது பார்க்கலாம் அந்த டைரக்டரிக்குள்ளே என்ன இருக்குன்னு. ஐஃபன் யூ ரூட். ஸோ ஒரு பர்டிகுலர் டைரக்டரிக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு நான் இப்போ தான் ஹெல்ப் மூலிமா நான் உங்களுக்கு சொன்னேன் ஐஃபன் ஆர் ஆப்ஷனை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நான் வந்து பேக்கப்ஸ் அந்த டைரக்டரிக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்க்கணும். ஸோ ஐஃபன் ஆர் ஆப்ஷன் யூஸ் பண்ணுறேன். பேக்கப்ஸில் பார்த்தோன்னா இவ்வளோ ஃபைல்ஸ் இருக்குது. நான் எல்லாமே நோண்டி பார்த்துட்டேன். நோட் டாட் எக்ஸில் ஒன்றுமே இல்லை, சும்மா ஏதோ ஒரு ஹிண்ட்டு தான் கொடுத்துருக்காங்க. முக்கியமானது வந்து இங்கே வந்து விண்டோஸ் இமேஜ் பேக்கப் பண்ணியிருக்கு. ஸோ கண்டிப்பாக நம்மளுக்கு டவுட் வருது. ஸோ விண்டோஸ் இமேஜ்குள்ளேயும் போய் பார்க்கலாம் என்ன இருக்குன்னு. இமேஜ் பேக்கப். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா L4MPJEPC அப்படின்னு இருக்குது. ஸோ கண்டிப்பாக இவன் ஒரு யூசர் மாதிரி தான் எனக்கு தெரிகிறான். ஸோ இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்திங்கன்னா மறுபடியும் இங்கே கேட்டலாக் மீடியா ஏதோ இருக்குது. ஆனால் இதுக்குள்ளேயே ஒரு பேக்கப் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டர் இருக்குது. ஸோ அதையும் நம்ம பார்ப்போம் என்ன இருக்குன்னு. ஸோ இங்கே பார்த்தா இவ்வளோ அவுட்புட்ஸ் இருக்குது. ஆனால் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய பகுதி வந்து இந்த விஹெச்டி ஃபைல்ஸ் தான். இதோடைய ஸ்பேஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 5GB கிட்ட இருக்குது. ஆனால் இது பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 30MB கிட்ட இருக்கும், அவ்வளோதான். விஹெச்டி ஃபைல்ஸை பார்த்த உடனே உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஹிண்ட் கிடச்சிருக்கோம். விஹெச்டி ஃபைல்ஸ் வந்து எப்போ க்ரியேட் ஆகும்னா, நீங்கள் ஒரு ஓஎஸ்ஸை வர்ச்சுவல் மிஷினில் இன்ஸ்டால் பண்ணால் விஹெச்டி ஃபைல் வந்து க்ரியேட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த காலி மிஷின் வந்து நான் வந்து வர்ச்சுவல் மிஷினில் தான் ரன் பண்ணுறேன். ஸோ இது வந்து என்னுடைய விண்டோஸ் மிஷினில் நான் வந்து டேட்டா டைரக்டரி வர்ச்சுவல் பாக்ஸில் வந்து காலி அப்படின்னு வச்சுருக்கேன். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா வி பாக்ஸ் இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா வர்ச்சுவல் டிஸ்க் இமேஜ் இருக்குது. ஸோ இந்த டிஸ்க் இமேஜ் தான் இது. ஸோ இதனால் என்ன தெரிய வருதுன்னா,
அந்த ரிமோட் யூஸர் வந்து ஒரு விண்டோஸை வர்ச்சுவல் மிஷினில் இன்ஸ்டால் பண்ணி அந்த டிஸ்க் இமேஜ் வந்து இந்த ஃபோல்டரில் பேக்கப்பாக வச்சுருக்கான். ஸோ இதை வந்து நம்ம எப்படியாச்சும் டவுன்லோட் பண்ணிட்டோன்னா நம்மளால் இதை மவுண்ட் பண்ணி என்ன இருக்குதுன்னு பார்க்க முடியும். ஸோ இதை தான் நம்ம எப்படி பண்ண போகிறோம்னு பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து ஒரு முக்கியமான அப்ஸ்டக்கல் வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து 5GB ஃபைல். ஒரு 5GB ஃபைலில் கண்டிப்பாக நம்மளால் டவுன்லோட் பண்ண சாத்தியமே இல்லை. கண்டிப்பாக அவ்வளோ நெட்பேக்கும் இல்லை என்கிட்ட டவுன்லோட் பண்ணுறதுக்கு. ஸோ எப்போவுமே ஒரு ரிமோட்டில் இருக்கிற ஷேரை வந்து நம்ம மவுண்ட் பண்ணணும்னா மவுண்ட் அப்படிங்கிற கமாண்டு லினக்ஸில் இருக்கு. யூஸ்வலாக இந்த மிஷினை வந்து நிறைய பேர் விண்டோஸ் மிஷினை வச்சு சால்வ் பண்ணேன்னு சொன்னாங்க. விண்டோஸில் சால்வ் பண்ணால் ஒரு ரிமோட் ஷேரை மவுண்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இந்த டிஸ்க் மேனேஜ்மெண்ட்டில் போயிட்டு சில ஆப்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரிமோட் ஷேரை எப்படி மவுண்ட் பண்ணலான்னு தெரியும். ஆனால் விண்டோஸில் ஆனால் லினக்ஸில் வந்து பண்ணுறதுல தான் கிக்கே இருக்கு. ஸோ ரிமோட்டில் இருக்கிற அந்த விஹெச்டி ஃபைலை வந்து நம்ம வந்து இப்போ மவுண்ட் பண்ணலாம். விஹெச்டி ஃபைல் கிடையாது, அந்த பேக்கப் ஃபைலை ஃபஸ்ட்டு மவுண்ட் பண்ணுறோம். அதாவது இந்த டைரக்டரியை ஃபஸ்ட்டு 2 ஸ்டெப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த பேக்கப்ஸ் அப்படிங்கிற ஒரு டைரக்டரியை நம்மளுடைய லினக்ஸ் மிஷினில் மவுண்ட் பண்ணிவிட்டு அப்புறமா இந்த விஹெச்டியை வந்து இன்னொரு பிளேஸில் நம்ம வந்து மவுண்ட் பண்ண போகிறோம். ஸோ இதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். மவுண்ட் -T CIFS அப்படின்ற ஒரு கமெண்ட். CIFS-னா காமன் இன்டர்நெட் ஃபைல் சிஸ்டம். -T வந்து டைப் ஸ்பெசிஃபை பண்ணுது, அதாவது நம்ம மவுண்ட் பண்ணுற ஃபைல் வந்து என்ன டைப். ஆக்சுவலாக இது வந்து SMBFS அப்படின்னு இருந்துச்சு, அதாவது SMB ஃபைல் சிஸ்டம். ஏன்னா ரிமோட்டில் இருக்கிற சிஸ்டம் வந்து SMB வச்சு தான் ஷேர் பண்ணுது. ஸோ இதோடைய பழைய வெர்ஷன் வந்து SMBFS-ன்னு யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போது ரீசெண்டாக தான் CIFS-ன்னு மாதிரி இருக்கேன். இது வந்து காமன் இன்டர்நெட் ஃபைல் சிஸ்டம். அப்புறமா அந்த IP வந்து 10.10.10.134. அப்புறமா நம்மளுக்கு தேவையான ஃபோல்டர் வந்து பேக்கப்ஸ். ஸோ இதை வந்து நம்ம எங்கே மவுண்ட் பண்ண போகிறோன்னா /mount. ஏன்னா லினக்ஸில் எப்போவுமே ஒரு பர்டிகுலர் ஃபைலையோ ஏதாச்சும் மவுண்ட் பண்ணுறோன்னா எப்போவுமே மவுண்ட் அப்படிங்கிற டைரக்டரியில் தான் நம்ம மவுண்ட் பண்ணணும். அப்புறமா இதுக்கு மவுண்டிங் ஆப்ஷன்ஸும் இருக்குது. நீங்கள் நான் இப்போ SMB கிளைண்ட், அதாவது SMB மேப்பெல்லாம் யூஸ் பண்ணும்போது அந்த யூசர் நேமு இங்கே பார்த்தீங்கன்னா யூசர் நேமு ஒர்க் குரூப் இல்லாமல் என்னால் இந்த பேக்கப்ஸில் இருக்கிற ஃபோல்டரே என்னால் பார்க்க முடியல. ஏன் இந்த ஷேர்ஸ் கூட என்ன இருக்குதுன்னு என்னால் பார்க்க முடியல. ஸோ அதனால தான் இங்கே வந்து நான் ஆப்ஷன்ஸ் வந்து ஷேர் பண்ணுறேன். அதாவது யூசர் நேம் √ ஒர்க் குரூப். ஸோ இப்படி கொடுக்க போகிறேன். இப்படி கொடுத்த உடனே மவுண்டிங் ஸ்டார்ட் ஆகிடும். அதாவது ரிமோட்டில் இருக்கிற பேக்கப்ஸ் டைரக்டரி வந்து நம்மளுடைய லோக்கல் மவுண்ட் டைரக்டரிக்கு வந்து மவுண்ட் ஆகிடும். ஸோ மவுண்ட் ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அதாவது ரிமோட்டில் இருக்கிற பேக்கப்ஸ் டைரக்டரி வந்து நம்மளுடைய லோக்கல் மவுண்ட் டைரக்டரிக்கு வந்து மவுண்ட் ஆகிருக்கு. ஸோ நான் வந்து மவுண்ட் டைரக்டரிக்கு போகிறேன். ஸோ இங்கே வந்து LS பண்ணி பார்த்தோம்னா விண்டோஸ் இமேஜ் பேக்கப் ஃபோல்டர்னு புதுசாக ஒன்று இருக்குது. அப்புறமா node.txt டெம்ப் ஃபைலும் இருக்குது. இதே தான் நம்ம இங்கேயும் பார்த்தோம். அதாவது பேக்கப்ஸ் ஃபோல்டரில் இருக்கிற இந்த ஃபைல் விண்டோஸ் இமேஜ் பேக்கப், அதாவது விண்டோஸ் இமேஜ் பேக்கப்பு node.txt இந்த டெம்ப் ஃபைல் வந்து இங்கே இருக்கு. ஸோ இதனால் என்ன தெரிய வருதுன்னா அந்த ரிமோட்டில் இருக்கிற ஷேர் வந்து நம்ம இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக மவுண்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து VHD ஃபைலை வந்து மவுண்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து அந்த VHD ஃபைல் இருக்கிற லொக்கேஷனுக்குள்ளே போகலாம். யூஸ்வலாக நீங்கள் ஒரு ஒரு ஃபோல்டராக CD LS பண்ணிட்டு போனால் லேட் ஆகும். ஏன்னா இது ஒரு ரிமோட்டாக அட்டாச் ஆகிருக்கிற மிஷின். இது வந்து ஒரு லோக்கல் ஃபைல் சிஸ்டம் கிடையாது. ரிமோட்டில் இருக்கிற ஃபைல் சிஸ்டமும் நம்ம இப்போ ப்ரௌஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ கண்டிப்பாக ஸ்லோவாக இருக்கும். ஸோ அதனால் பாத் வந்து டைரெக்டாக கொடுத்தா கொஞ்சம் சீக்கிரமாக இருக்கும். ஸோ பாத் இங்கே ஆல்ரெடி இருக்குது, நான் இங்கே காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ CD 1. ஸோ இப்போது விண்டோஸ் இமேஜ் பேக்கப் இந்த லொக்கேஷனுக்குள்ளே இருக்கும். LS பண்ணி பார்த்தா இந்த ரெண்டு VHD ஃபைல்ஸும் இருக்குது.
நான் லினக்ஸ் பிளேலிஸ்டில் ஒரு முக்கியமான கமெண்ட் சொன்னேன், ஐஃபன் எல்ஏ ஹெச் அப்படிங்கிற ஆப்ஷன். எல்ஏ வந்து ஹிடன் லாங் லிஸ்டிங், ஹெச் வந்து ஹியூமன் ரீடபிள் ஃபார்மேட்டில் நம்மளுக்கு வந்து சைஸ் வந்து எவ்வளோன்னு தெரிய வரும். ஸோ இதோடைய சைஸ் பார்த்தோம்னா 5.1 GB இருக்குது, ஆனால் இது மேலே இருக்கிற ஃபைல் வந்து 37 MB தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இதுதான் ஓஎஸ்க்கு ரிலேட்டட், அதாவது ஆப்ரேட்டிங் சிஸ்டமோடைய ஹார்ட் டிஸ்க் வர்ச்சுவல் ஹார்ட் டிஸ்க் ஃபைல் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அதே நான் LS-LA கொடுத்தான்னா நம்மளுக்கு பெரிய நம்பர் வருது, பைட்ஸில் அவுட்புட் வருது, ஹியூமன் ரீடபிளாக இல்லை. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து இந்த VHDLA ஃபைலை வந்து மவுண்ட் பண்ணலாம். ஸோ இத்தனை மவுண்ட் பண்ணுறதுக்கு GuestFS அப்படின்னு ஒரு டூல் இருக்குது, அதாவது இத்தனை இன்ஸ்டால் பண்ணோன்னா கெஸ்ட் மவுண்ட் அப்படின்னு ஒரு டூல் இருக்குது. இத்தனை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து சுடோ ஏபிடி இன்ஸ்டால் லிப் கெஸ்ட் எஃப்எஸ் டூல்ஸ். ஸோ இந்த டூல் வந்து காலியில் பை டிஃபால்ட்டாக இல்லை. ஸோ நீங்கள் வந்து இதை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், லிப் கெஸ்ட் எஃப்எஸ் டூல்ஸ். இது வந்து ரொம்ப யூஸ் ஆகும், அதாவது யூஸ்வலாக VHDLA ஃபைல்ஸை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி, சாரி VHDLA ஃபைல்ஸ் இருந்து நீங்கள் அதை மவுண்ட் பண்ணோன்னா அதுக்கெல்லாம் ரொம்ப யூஸ் ஆகிற டூல் இது. ஸோ கெஸ்ட் எஃப்எஸ் இன்ஸ்டால் பண்ணிட்ட உடனே கெஸ்ட் மவுண்ட் ஆட் இந்த ஃபைல், இந்த ஃபைலோடைய பாத் வந்து நம்ம கொடுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு PWD, ஸோ இந்த பாத்தை காப்பி பண்ணிக்கோங்க. கெஸ்ட் ஆட் இது, அப்புறம் இந்த VHDLA ஃபைல் கொடுத்தாச்சு. அப்புறம் இன்ஸ்பெக்டர் இத்தான் வந்து ரீட் ஒன்லி மோடில் தான் நம்மளால் மவுண்ட் பண்ண முடியும். ஸோ அதுக்கு வந்து -R ஆப்ஷன். அப்புறம் மவுண்ட் டைரக்டரிக்கு, ஸோ இப்போ வந்து கொடுத்தோம்னா மவுண்டிங் ஸ்டார்ட் ஆகிடும். யூஸ்வலாக இது வந்து கொஞ்சம் ஸ்லோ, கொஞ்சம் இல்லை ரொம்பவே ஸ்லோ ஆகும், ஏன்னா 5.1 GB நம்ம வந்து மவுண்ட் பண்ண போகிறோம், அதுவும் ரிமோட்டில் இருக்கிற 5.1 GB ஃபைலை. ஸோ இது கொஞ்சம் டைம் ஆகும், நான் இப்போது ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ண போகிறேன். ஸோ ஆக்சுவலாக இங்கே வந்து நான் வந்து ஒரு டைரக்டரி நேம் கொடுக்க மறந்துட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு டைரக்டரி வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம், விண்டோஸ் VHDLA. ஸோ க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ சேம் கமெண்ட்க்கு விண்டோஸ் VHDLA. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மவுண்ட் பாயிண்ட் இஸ் நாட் எம்டி அப்படின்ற ஒரு எரர் வந்து வந்திருக்கு. இது ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து பேக்கப்ஸ் அப்படிங்கிற டைரக்டரியை வந்து இந்த மவுண்ட் லொக்கேஷனுக்கு நம்ம வந்து மவுண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இடத்துல தான் விண்டோஸ் இமேஜ் பேக்கப் இருக்குது, அதாவது இந்த விண்டோஸ் இமேஜ் பேக்கப் இந்த ஃபைல் வந்து மவுண்ட் லொக்கேஷனில் மவுண்ட் ஆயிருக்கு, அதாவது /MNTல. ஸோ இதே /MNTல நம்ம வந்து VHDLA மவுண்ட் பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து இந்த எரர் வந்திருக்கு. ஸோ அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா மவுண்ட் விண்டோஸ் VHDLA அப்படின்னு ஒரு புது டைரக்டரி வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன், விண்டோஸ் VHDLAன்னு. ஸோ இந்த டைரக்டரிக்குள்ளே தான் இந்த பர்டிகுலர் VHDLA வந்து இப்போ வந்து மவுண்ட் ஆக போகுது. கமெண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரிட்டர்ன் ஆகிடுச்சு, அதாவது மவுண்டிங் ப்ராசஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம இந்த லொக்கேஷனில் போய் LS அதாவது விண்டோஸ் VHDLA குள்ளே போனால் LS பண்ணுறேன், அதாவது ஃபைல்ஸ் வந்து வியூ பண்ணுறோம். இங்கே பார்த்தீங்கன்னா விண்டோஸ்க்கு சம்மந்தப்பட்ட ஃபைல்ஸ் எல்லாம் இருக்குது, அதாவது இந்த ரீசைக்கிள் பின்னு, ப்ரோக்ராம் டேட்டா, ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் இருக்குது, ரிகவரி சிஸ்டம் வால்யூம் இன்ஃபர்மேஷன். ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக ஒரு விண்டோஸுடைய ஃபைல் சிஸ்டம் தான். ஸோ யூஸ்வலாக உங்களுக்கு ஒரு டிப்பாக நான் இதை சொல்ல போகிறேன், ஒரு விண்டோஸ் ஃபைல் சிஸ்டம் அதாவது ஒரு விண்டோஸ் ஃபைல் சிஸ்டம் கிடைச்சா நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுவோன்னா சாம் டேட்டா பேஸை நீங்கள் வந்து டம் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லினக்ஸ் சிஸ்டம் வந்து நீங்கள் வந்து காம்ப்ரமைஸ் பண்ண, நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு எப்படி ETC பாஸ்வேர்டை பார்த்து யூசர்ஸ் யார் இருக்கீங்களோ, அப்புறமா ETC ஷேடோக்குள்ளே போய் ஹேஷஸை டம்ப் பண்ணி கிராக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான் விண்டோஸ்லேயும். ஸோ விண்டோஸில் வந்து நீங்கள் வந்து சாம் டேட்டாபேஸ் இருக்கிற லொக்கேஷனுக்கு வந்து போகணும். ஸோ சாம் டேட்டாபேஸ் வந்து விண்டோஸ் சிஸ்டம் 32 கான்ஃபிக். ஸோ இந்த லொக்கேஷனில் தான் சாம் டேட்டாபேஸ் இருக்குது. ஸோ இங்கே LS பண்ணி பார்த்தோன்னா சாம் அப்படிங்கிற ஒரு ஃபைல் வந்து இருக்கும். ஸோ சாம் செக்யூரிட்டி எல்லாமே இருக்கும்.
ஸோ இப்போ நம்ம காலையில் மவுண்ட் பண்ணதால் இது ரொம்ப ஈஸியான விஷயம். அதாவது ஸ்டாம்ப் டம்ப் அப்படிங்கிற ஒரு டூலில் இருக்குது, ஸ்டாம்ப் டம்ப் டூ. ஸோ இதுக்கு வந்து நம்ம சிஸ்டம் ஸ்டாம்ப் அப்படின்னு கொடுத்தாலே நம்மளுக்கு வந்து ஸ்டாம்ப் டேட்டாபேஸ் வந்து டம்ப் ஆகிடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டாம்ப் டேட்டாபேஸ் வந்து டம்ப் ஆயிருக்கு. ஸோ இங்கே வந்து பார்த்தோம்னா மூணு யூசர்ஸ் இருக்காங்க. ஒன்று வந்து அட்மினிஸ்ட்ரேட்டர் பை டிஃபால்ட்டு, கெஸ்ட்டும் டிஃபால்ட்டு. இங்கே வந்து L4PMPJE அப்படிங்கிற யூசர் இருக்கான். ஸோ சாம் அப்படின்னா செக்யூரிட்டி அக்கௌண்ட் மேனேஜர், அதாவது விண்டோஸ்க்கு. ஸோ இதுதான் எல்லாமே இந்த அக்கௌண்ட் எல்லாம் எப்படி மேனேஜ் பண்ணிப்போம், அதுக்கு தேவையான பாஸ்வேர்ட்ஸ் எல்லாம், என்கிரிப்ஷன் டேட்டாபேஸ் எல்லாமே இதில் தான் இருக்கும். ஸோ நம்மளுக்கு வந்து இந்த ஹேஷ் கிடச்சிருக்கு. இது வந்து NTLM ஹேஷ். விண்டோஸில் வந்து டூ டைப்ஸ் ஆஃப் ஹேஷஸ் இருக்கும், ஒன்று வந்து LM ஹேஷ், இன்னொன்று வந்து NTLM ஹேஷ். ஸோ நம்ம வந்து இதான் வந்து டிக்ரிப்ட் பண்ணுறதுக்கு ஜான் தி ரிப்பர் யூஸ் பண்ணலாம். அப்புறம் நான் வந்து இதை டிக்ரிப்ட் பண்ணுறதுக்கு ஆன்லைன் டூல் யூஸ் பண்ணியிருக்கேன். அதாவது கிராக் ஸ்டேஷன் அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்குது. கிராக் ஸ்டேஷன் மட்டும் இல்லை, நிறையா வெப்சைட்ஸ் இருக்குது. ஸோ கிராக் ஸ்டேஷன் அப்படின்னு கூகுள் சர்ச் பண்ணால் crackstation.net அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்குது. ஸோ இங்கே வந்து ஆல்ரெடி சால்வ் பண்ண ஹேஷஸ் வந்து ஆல்ரெடி உங்ககிட்ட பெரிய டேட்டா பேஸ் இருக்குது. ஸோ அந்த இடத்துல நீங்கள் வந்து இந்த ஹேஷை பேஸ்ட் பண்ணிவிட்டு கிராக் ஹேஷ் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா இந்த ஹேஷ் வந்து அவங்க டேட்டா பேஸில் இருந்துச்சுன்னா அதோடைய டீக்ரிப்டட் ரிசல்ட் வந்து இங்கே இருக்கும். ஸோ இங்கே வந்து டைப் வந்து பார்த்திங்கன்னா NTLM அண்ட் அதுவே ஐடென்டிஃபை ஆயிருக்கேன். ஸோ இது பர்ஃபெக்டாக வந்து நம்மளுக்கு தேவையான ஹேஷோடைய பாஸ்வேர்ட் தான். ஸோ இந்த யூசருக்கு தேவையான பாஸ்வேர்டு வந்து நம்மளுக்கு இப்போ கிடச்சிடுச்சு. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், பாஸ்வேர்டு கிடச்சிடுச்சு, யூசர் யாருன்னு தெரிஞ்சு போச்சு, டைரெக்டாக SSH லாகின் தான். ஏன்னா அந்த ரிமோட் சிஸ்டமில் வந்து SSH சர்வீஸ் ரன் ஆகின இருக்குது, இதை நம்ம என்மேப்லேயே பார்த்தோம். ஸோ நம்ம வந்து இப்போ வந்து SSH எடுக்கலாம், CD, HTTP, மிஷின்ஸ், பெஸ்டியன். ஸோ இப்போ வந்து நான் வந்து பாஸ்வேர்ட்ஸ் அப்படிங்கிற ஃபைலில் வந்து நான் யூஸ்வலாக எதுனா பண்ணும்போது நோட்ஸ்லலாம் இந்த மாதிரி நோட் பண்ணி வச்சுப்பேன். பாஸ்வேர்டு வந்து இது, யூசர் வந்து L4MPJE. ஸோ இப்போ வந்து நம்ம SSH-க்கு யூஸ் பண்ணலாம் at 10.24. ஸோ எங்கே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பாஸ்வேர்ட் கேட்குது. பர்ஃபெக்ட். ஸோ நம்ம வந்து இப்போ ஒரு SSH ஷெல் எடுத்திருக்கோம், அதாவது விண்டோஸுடைய ரிமோட் மிஷின்குள்ளே லாகின் பண்ணியாச்சு ஒரு வேலிட் யூசராக. ஸோ இங்கே வந்து இன்னொரு எனிமரேஷன் ஸ்டெப் வருது, அதாவது விண்டோஸில் வந்து என்னென்ன சர்வீசஸ் எல்லாம் எனிமரேட் பண்ணலாம், என்னென்ன சர்வீஸ் மிஸ்கான்ஃபிகரேஷன் இருக்கா. ஸோ இதெல்லாம் பார்க்குறதுக்கு நிறைய பவர்ஷியல் ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இதை வந்து நான் செப்பரேட் வீடியோவில் பண்ணுறேன். அதாவது விண்டோஸ் மிஷினை எப்படி எனிமரேட் பண்ணுவோம், லினக்ஸ் மிஷினை வந்து எப்படி எனிமரேட் பண்ணுவோம். லினக்ஸ் மிஷினில் வந்து லினக்ஸ் ப்ரிவிலேஜ் எஸ்கலேஷன் ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாம் நிறையாவே இருக்குது. ஸோ இதையும் செப்பரேட் வீடியோவில் பார்க்கலாம். ஆனால் இங்கே வந்து நான் உங்களுக்கு ஒரு சின்ன டிப் தரேன். எப்போவுமே நீங்கள் வந்து ஒரு விண்டோஸ் மிஷினுக்கு ஆக்சஸ் பண்ணால் அந்த யூசருக்குள்ளே தான் நீங்கள் போய் ப்ளேஸ் ஆகிருக்கீங்க டைரக்டரியில். ஸோ அந்த டைரக்டரியில் என்னென்ன கண்டென்ட்ஸ் இருக்குன்னு பாருங்கள். யூஸ்வலாக லினக்ஸில் இருந்தால் நீங்கள் வந்து LSFN LA இப்படின்னு பார்ப்பீங்க, ஏன்னா ஹிடன் ஃபைல்ஸ் எல்லாம் தெரிய வரும். ஆனால் அதே மாதிரி விண்டோஸில் வந்து நீங்கள் /A அப்படின்ற கமெண்ட் இருக்குது. ஸோ இப்படி கொடுத்தீங்கன்னா ஹிடன் ஃபைல்ஸ் எல்லாம் நம்மளுக்கு தெரிய வரும் அவுட்புட்டாக. ஸோ முக்கியமாக நான் வந்து உங்களுக்கு சொல்ல போகிற லொக்கேஷன் வந்து இந்த சி யூசர்ஸ் ஆப் டேட்டா லோக்கல், அப்புறம் ரோமிங் இந்த லொக்கேஷன், சி யூசர்ஸ் ஆப் டேட்டா ரோமிங், அப்புறம் சி லாம்பேஜ் ஆப் டேட்டா லோக்கல். ஸோ இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, ஒரு யூசரை வந்து ஒரு பர்டிகுலர் சாஃப்ட்வேர் தான் இன்ஸ்டால் பண்ணோன்னா அந்த சாஃப்ட்வேருக்கு தேவையான டேட்டாலாம் இந்த லொக்கேஷனில் தான் இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம காப்பி பண்ணிங்கன்னா அந்த லொக்கேஷனுக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ இங்கே போயிட்டு டைரக்ட்ரி பார்த்தோன்னா இங்கே பார்த்தீங்கன்னா அவன் வந்து அடோபி யூஸ் பண்ணுறான், அப்புறம் MRemote NG அப்படின்னு ஒரு சாஃப்ட்வேர் வந்து யூஸ் பண்ணுறான். ஸோ இப்போ வந்து நான் கூகுள் பண்ணி பார்த்தேன், எனக்கு கூட தெரியல MRemote NG அப்படின்னா நான். ஸோ கூகுள் பண்ணி பார்த்ததில் இது ஒரு ரிமோட் டெஸ்க்டாப் எடுக்கக்கூடிய சாஃப்ட்வேர், அதாவது ஒரு டீம் வியூவர் மாதிரியான ஒரு சாஃப்ட்வேர் தான். ஸோ கண்டிப்பாக இதில் ஏதாச்சும் ஒரு எதுனா ஒரு ஹிண்ட் கிடைக்கும்னு தான் இதில் கொஞ்சம் நோண்டி பார்த்தேன். ஸோ ஆன்லைன்லலாம் நோண்டி பார்த்தேன், இந்த MRemote NG அப்படிங்கிற சாஃப்ட்வேர் வந்து பாஸ்வேர்ட்ஸை வந்து என்கிரிப்ட் பண்ணி பிளெயின் டெக்ஸ்ட் ஃபைலில் வச்சுருக்கு. ஸோ இதுதான் இதோடைய மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜ். ஸோ அதுக்குள்ளே போய்
டேட்ரி இப்படி பார்த்தோன்னா கான்ஃப் கான்ஸ் டாட் எக்ஸ்எம்எல் அப்படின்னு இருக்குது. இந்த கான்ஃப் கான்ஸ் டாட் எக்ஸ்எம்எல்ல தான் செட்டிங்ஸ், அதாவது எந்த யூசருக்கு எந்த பாஸ்வேர்ட் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாம் இந்த ஃபைலில் தான் சேவ் பண்ணி வச்சுருக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து வியூ பண்ணோன்னா மோர் கமாண்ட் அப்படின்னு இருக்குது விண்டோஸில். ஸோ கான்ஃப் கான்ஸ் டாட் எக்ஸ்எம்எல். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே இப்போ வந்து தெரியுது. ஸோ முக்கியமான நம்மளுக்கு தேவையான பாஸ்வேர்டு வந்து அட்மினிஸ்ட்ரேட்டருடைய பாஸ்வேர்ட் தான். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டர் இருக்கான், அவனுக்கு பாஸ்வேர்டு வந்து என்கிரிப்டட் ஃபார்மில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நம்மளுக்கு ஏன்னா இப்போது அடுத்த கூகுள் சர்ச் வந்து ஏன்னா நம்மளுக்கே தெரியும் ஹவு டு டிக்ரிப்ட் என்கிரிப்ட் பாஸ்வேர்டு ஆஃப் எம்ரி மோட்டென்ஜியோடைய கான்ஃபிக் ஃபைல். ஸோ எப்படின்னு கூகுள் சர்ச் பண்ணி பார்த்தா எனக்கு ஒரு கிட்ஹப்பில் இருக்கிற ஸ்கிரிப்ட் ஒன்று கிடைச்சிது. ஸோ எம் ரிமோட் என்ஜி டிக்ரிப்ட் கான்ஃப் கான்ஸ் கான்ஃப் கான்ஸ். ஸோ எப்படின்னு சர்ச் பண்ணி பார்த்தா கிட்ஹப்லேருந்து ஒரு சூப்பரான ஒரு பிஓசி டூல் ஒன்று கிடச்சிது. ஸோ இந்த ஃபஸ்ட் லிங்க்லேயே கிடைக்குது, அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா எம் ரிமோட் என்ஜி டிக்ரிப்ட் அப்படின்னு இருக்கேன். ஸோ இதில் வந்து ரெண்டு வருஷன் இருந்துச்சு, ஒன்று வந்து பைத்தன் கோடு, இன்னொன்று வந்து ஜாவா கோடு. ஸோ ஜாவா வந்து ஒரு கம்பைல்டு ஜார் பைனரியாக வச்சுருந்தான். ஸோ அது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு டிக்ரிப்ட் பண்ணுறதுக்கு. ஸோ எங்கள் ரிலீசஸில் போய்ட்டு நான் வந்து இந்த ஜாவா ஜார் ஃபைலை வந்து நான் வந்து டவுன்லோட் பண்ணிக்கினேன். ஸோ டவுன்லோட் பண்ணிவிட்டு ஸோ ஜாவா ஐஃபன் ஜார் ஆப்ஷன் டிக்ரிப்ட், அதாவது இந்த ஜார் ஃபைல் தான் நான் டவுன்லோட் பண்ணேன். டவுன்லோட் பண்ண ஜார் ஃபைலுக்கு நம்ம வந்து என்கிரிப்டட் பாஸ்வேர்டை வந்து ஆர்கியூமெண்ட்டாக பாஸ் பண்ணணும். இது வந்து அட்மினிஸ்ட்ரேட்டரோட என்கிரிப்டட் பாஸ்வேர்டு. ஸோ அதை நான் வந்து ஆர்கியூமெண்ட்டாக பாஸ் பண்ணுறேன். ஸோ ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ண உடனே நம்மளுக்கு வந்து டிக்ரிப்டட் பிளைன் டெக்ஸ்ட் பாஸ்வேர்டு வந்து நம்மளுக்கு அவுட்புட்டாக கிடைக்குது. ஸோ இதுதான் அட்மினிஸ்ட்ரேட்டரோட பாஸ்வேர்டு. ஸோ கண்டிப்பாக நம்மளுக்கு இப்போ அட்மினிஸ்ட்ரேட்டர் உடைய பாஸ்வேர்டு கிடைச்சிச்சு. நம்ம இப்போ என்ன பண்ணுவோம், SSH அட்மினிஸ்ட்ரேட்டர் அட் 10.10.134. ஸோ இப்படி கொடுத்துட்டு இந்த பாஸ்வேர்டை காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணோன்னா நம்ம இப்போது அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆகிட்டோம். இன்னும் பார்த்தோன்னா சி யூசர்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர். ஸோ இப்படி தான் இந்த மிஷினில் வந்து ப்ரிவிலேஜ் எஸ்கலேஷன் வந்து நடந்தது. ஸோ ஃப்ளாக்ஸ் வந்து எந்தெந்த லொக்கேஷனில் இருக்கும்னு நான் உங்களுக்கு இப்போயே சொல்கிறேன். ஸோ சிடி ஸோ ஃப்ளாக்ஸ் வந்து எப்போவுமே ஒரு யூசர் ஃப்ளாக் வந்து டெஸ்க்டாப்பில் இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா யூசர் டாட் டெக்ஸ்ட்னு இருக்குது. ஸோ இந்த யூசர் டாட் டெக்ஸ்ட்டை மோர் பண்ணோன்னா ஃப்ளாக் இருக்கும். நான் இங்கே மோர் பண்ண மாட்டேன், ஏன்னா இது வந்து ஃப்ளாக் பண்ணிவிடுவாங்க ஹேர் த பாக்ஸில் இருக்கிறவங்க. ஸோ அதே மாதிரி ஒரு அட்மினுடைய பாஸ்வேர்டு வந்து டெஸ்க்டாப்பில் தான் இருக்கும். ஸோ டிஐஆர் பண்ணி பார்த்தோன்னா ரூட் டாட் டெக்ஸ்ட் இருக்குது. ஸோ இது வந்து ரூட்டோடைய ஃப்ளாக். ஸோ இப்படி தான் நான் இந்த மிஷினை சால்வ் பண்ணேன். இந்த மிஷினை சால்வ் பண்ணுறதுக்கு இன்னொரு வகையும் இருக்குது, அதாவது எம் ரிமோட் என்ஜி அப்படிங்கிற சாஃப்ட்வேரை வந்து விண்டோஸில் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இந்த கான்ஃபிக் கான்ஸ் டாட் எக்ஸ்எம்எல்ல வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு வந்து ஆக்சஸ் வந்து கிடைச்சிடும். ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு SSH கான்ஃபிக் ஃபைல் மாதிரி தான். இப்போ ஒரு SSH லாகின் பண்ணிங்கன்னா ஆத்தரைஸ்டு கீஸ் உங்கள்கிட்ட பப்ளிக் கீ ப்ரைவேட் கீஸ் எல்லாம் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இதுவும். ஸோ அந்த சாஃப்ட்வேரை நீங்கள் விண்டோஸில் இன்ஸ்டால் பண்ணி அந்த எக்ஸ்எம்எல் ஃபைலை ரீப்ளேஸ் பண்ணி கனெக்ட் பண்ணாலே போதும், நீங்கள் வந்து இதெல்லாம் பண்ணுன்ற அவசியமே இல்லை. ஸோ இதை நான் ப்யூர் அண்ட் ப்யூராக ஃபுல் அண்ட் ஃபுல்லாக லினக்ஸில் அதாவது கமெண்ட் லைன் மூலியமாக தான் உங்களுக்கு காட்டணுன்றதுக்காக தான் நான் வந்து இப்படி பண்ணியிருக்கேன். ஓகே கைஸ், எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ஏதாச்சும் புதுசாக இன்றைக்கி கற்றுக்கினீங்கன்னு தெரியுது. ஸோ உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் போடுங்க, இல்லை எதனா புதுசாக தெரிஞ்சுக்கணுன்னா மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் மிஷினை சால்வ் பண்ணும் போது பார்க்கலாம். தேங்க்ஸ்.